இது என்ன அம்மா ஒரு பாக்ஸ் வச்சிட்டு இருக்காங்க இத வச்சிட்டு என்னத்த துணி துவைக்க போறாங்க அப்படினு எல்லாரும் நினைக்கலாம் பாருங்க இப்ப துவைச்சு முடிஞ்சிருச்சு இப்ப என்ன பண்ணலாம் இந்த நாப் எடுத்து வச்சிட்டீங்க அப்படினா தண்ணி எல்லாம் வெளியில வந்துரும் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வாஷிங் மிஷின் தான் பார்க்க போறோம் இது வந்து போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் இதுல வந்து நம்ம குழந்தைகளுக்கு துணி துவைக்கிறதா இருந்தாலும் சரி அப்படி இல்ல அப்படினா நம்ம ஹாஸ்டலுக்கு எல்லாம் எடுத்து போறோம்னா பிள்ளைங்க இன்னர்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு அதுக்கு அப்புறம் சாக்ஸ்லாம் துவைக்கிறதுக்கு ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் அத போட்டு துவைக்கிறதுக்கு அந்த மாதிரி லார்ஜ்ல தங்கறவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் வாங்குனது எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இது என்னோட ஜனனி வந்து கன்சீவா இருக்கானோ அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா குழந்தையோட ட்ரெஸ் மட்டும் துவைக்கிறதுக்காக தான் நான் அது வாங்கினேன் இந்த வாஷிங் மிஷின் வந்து நான் அமேசான்ல தான் வாங்கினேன் நான் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் வாங்கியிருக்கேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் போடுறேன் இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது இது நான் சொந்தமாக எனக்காக வாங்கின ப்ராடக்ட் தான் இது இது வேணும்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நான் அதோட லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க பாருங்க இப்போ வந்து போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் துணியெல்லாம் துவைக்க போகிறோம் இது என்ன அம்மா ஒரு பாக்ஸை வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை வச்சுட்டு என்னத்த துணி துவைக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம் நானுமே அப்படி தான் இதை ஆர்டர் பண்ணி வந்ததுக்கப்புறம் அப்படி தான் நினச்சேன் பாருங்க இது இதோட மூடி இது எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் இது வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கட்டப்பையில் கூட போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் இது வந்து இதோட மூடி இது வந்து இப்போ நம்ம துவைக்கும் போது இது வந்து இந்த நாப் வந்து அடைச்சி வச்சிருந்தோம் இது கரண்ட்டில் தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம அடைச்சிட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம எவ்வளோ துணி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நமக்கு தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ எந்த அளவுக்கு நமக்கு லிக்விட் வேணுமோ எந்த லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ குழந்தைக்கு ரொம்ப வந்து ஜென்டிலாக இருக்க மாதிரி லிக்விட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டாக்டர்ஸ் என்ன ரெஃபர் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க இது சாயம் போகிற துணி ஒயிட் கலர் ஷர்ட் அந்த மாதிரிலாம் போடும்போது நமக்கு வந்து சாயம் ஒட்டக்கூடாதுன்றதுக்காக தான் போர்ட்டபிளே நான் வாங்குறது இப்போ குழந்தை வந்து மோஷன்லாம் போச்சு அப்படின்னா அது லேஸாக வந்து இப்போ வந்து டயப்பர்லாம் யூஸ் பண்ணுறதா அதை தனியாக எடுத்து துவைச்சி அலசிட்டு இதில் போட்டுக்கலாம் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து இந்த நாபருக்குள்ளே இது கரண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் கையில் துவைக்கிற மாதிரியே ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு துவைக்கிறது பாருங்கள் இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நமக்கு வந்து துவைச்சா போதும் இப்போ நம்ம வந்து ஏன்னா அழுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நம்ம போய் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் டைம் வந்து நம்ம வாட்சில் டைம் பார்த்துட்டு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இன்னும் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் துவைச்சி முடிஞ்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதை இப்போ அந்த துணிகள் எல்லாத்தையுமே லேஸ் அப்படி புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க எதுக்காக அப்படின்னா இப்போ ஏற்கனவே இதில் வந்து லிக்விட் நிறைய இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்சம் இப்போ கலர் போகாததாக சாயம் போகாததாக ஒயிட் கலராக இருக்கிறத மட்டும் நம்ம தனியாக போட்டிருக்கோம் இப்போ கலர் போகிற அதாவது சாயம் போகிற மாதிரி இருக்கிற கிளாத்தெல்லாம் இதுக்கப்புறமா இந்த தண்ணியிலே நம்ம துவைச்சி எடுத்துக்கலாம் குழந்தைங்க துணியை வந்து ரொம்ப அடித்து இதெல்லாம் துவைக்கக்கூடாது அப்படின்வாங்க இப்படி நல்லா இப்படி தான் புழிஞ்சு எடுக்கணும்னு சொல்லுவாங்க இப்போது நமக்கு டவல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம வந்து இதிலேயே போட்டுக்கலாம்
பாருங்க இப்ப துவைச்சு முடிஞ்சிருச்சு இப்ப என்ன பண்ணலாம் இந்த நாப் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும் பாருங்க இதுல ஓஸ் கூட இருக்கு இதை இதுல மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இது எல்லாமே தண்ணி எல்லாம் இதுல வந்துடும் பாருங்க இப்போ வந்து எல்லா தண்ணியுமே பாருங்க இதுல ட்ரை ஆயிடுச்சு எல்லாமே வந்துருச்சு சோப்பு தண்ணி எல்லாமே வந்துருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம தண்ணி எடுத்து இதுல ஊத்திக்கலாம் அலசறதுக்கு தண்ணி எடுத்து ஒரு 2 கப் ஊத்துனோம்னா போதும் நல்லா அலசிடும் பாருங்க இப்போ வந்து நல்லா அலசிருச்சு நல்ல சோப்பு தண்ணி எல்லாம் நல்லா போயிடுச்சு பாருங்க இப்போ பாருங்க இது ஓடிட்டு இருக்கு இது நல்லா அலசிருச்சு இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் இந்த ஓபன் இத வந்து ஓபன் பண்ணி விட்டுட்டு இத மாட்டி விட்டுறலாம் தண்ணி எல்லாம் வெளியில வந்துரும் நல்லா சுத்த சுத்த இது என்ன ஆகும் இது நல்லா இன்னும் வந்து நல்லா புளிஞ்சி வெளியில வரும் இதுல இருக்க சோப்பு எல்லாமே வெளியில வந்துரும் பாருங்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் பாருங்க நல்லா அலசிருச்சு பாருங்க இப்போ எல்லாமே துவைச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இது வந்து ட்ரையருக்காக இது வச்சிருக்கிறது இந்த கரெக்டாக இந்த ஃபேன் மாதிரி இருக்குல்ல இந்த ரெக்கை அதில் கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொன்றா எடுத்து போடணும் ட்ரை ஆகிட்டு இதில் வந்து தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு பாருங்க பாருங்க இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே அதோடய எடுங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க துணிகளெல்லாம் நிறைய காய வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்னதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி டவல் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசில் போட்டுக்கலாம் நீங்கள் போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் வச்சுட்டு நம்ம வந்து குழந்தைங்க துணியினாலும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஹாஸ்டலுக்கு நம்ம பிள்ளைங்களுக்குலாம் இதை கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க இன்னர்ஸ்லாம் துவைக்கிறதுக்கு என்ன பிள்ளைங்களுக்கு வேறு இடத்துல கொண்டு போய் கொடுத்து துவைக்கிறதுக்குலாம் சங்கடப்படுவாங்க வாங்கி கொடுத்துட்டோம்னா ஈஸியாக துவைச்சி நல்லா அழகாக காய வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க்யூ